ஹலோ காய்ஸ், சிட்டி ஸ்கைலைன்ஸில் இன்னொரு எபிசோடுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நான் பிஆர். இந்த வீடியோவில் நம்ம நெட்ஒர்க் மல்டிடூலோட ரீசன்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெட்ஒர்க் மல்டிடூல் வந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆச்சு, 8 ஆப்ஷன்ஸோடு வந்தது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஒரு வீடியோவை நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து இன்னொரு 6 ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். எந்த டிலேவும் இல்லாமல் வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ புதுசாக வந்திருக்க 6 ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா, அன்லாக் செக்மெண்ட் மோட், அண்ட் கிரியேட் பேரலல் மோட், கிரியேட் கர்வ் மோட், அரேஞ்ச் அட் சர்க்கிள் மோட், இன்வெர்ட் செக்மெண்ட் மோட், ஸ்ப்ளிட் நோட் மோட். ஸோ இந்த 6 தான் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து யூசர் இன்டர்ஃபேஸில் இன்னும் நிறையாவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒன்றொன்றா நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் நோட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்படி வந்து ஒரு நோட், ஸோ இப்படி வந்து நம்ம ரோடு இருக்குது. எனக்கு இப்போ இது இந்த ரெண்டு செக்ஷனையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம், பட் ஆனால் நோடு எனக்கு டெலிட் பண்ண வேணாம் அப்படின்றப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த செக்மெண்ட் தனித்தனியாக வந்துடுச்சு. தெரியுதா? ஸோ இதுதான் ஸ்ப்ளிட் நோடு வந்து இப்படி தான் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட் செக்மெண்ட் மோட். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இந்த ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் மோட் செலக்ட் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு தெரிஞ்சது, அதை ஆக்சுவலாக அப்படியே வந்து அதை இன்வெர்ஸ் பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு இந்த லைன்ஸை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், மாறிஞ்சா. ஸோ ஜஸ்ட் லைக் தட், அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான் இது பண்ணுது. ஸோ இந்த மோட்டோட வேலை இது தான். அண்ட் அடுத்தது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அரேஞ்சட் சர்க்கிள் மோட். இது வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷன், அதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம இப்போது சிட்டியை வந்து இப்படி பில்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போடுற கிரிட்டு தான், அதை பண்ணிட்டோம். பட் இதை வந்து எனக்கு கொஞ்சம் சர்க்கிளாக மாற்று அப்படின்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஒரு நோடாக செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் ஹோவர் பண்ணாலே வந்து எந்த நோட்லாம் செலக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு லூப்பில் இருக்குது, எல்லா நோட்ஸுமே வந்து கனெக்டடாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஒருவேளை எல்லா நோட்ஸும் வந்து கனெக்டடாக இல்லாமல் இந்த மாதிரி லூப்பில் இல்லாமல் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா? ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கனெக்டட் நோட்ஸாக இருக்கிறதுனால நான் ஒரு நோடை செலக்ட் பண்ணலை, எனக்கு வந்து அது செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது பண்ணிடலாம். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி கேட்குது எனக்கு, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் உனக்கு நான் கொண்டு வரப்பா அப்படின்னு கேட்குது. ஓகே, கொண்டு வா. ஆனால் எனக்கு இந்த இடத்துல வேணாம், இப்போ நான் அதை மூவ் பண்ணணும், எனக்கு இங்கே கொண்டு வா அப்படின்றேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்டர் அடித்தேன்னா எனக்கு இந்த இடத்துல தான் சர்க்கிள் க்ரியேட் ஆகும். ஆல்ரைட், அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சர்க்கிளே வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்றப்போ என்ன சொல்லலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த கார்னரில் வந்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற தெரியுதா, க்ரீன்லேருந்து ப்ளூ ஆகுது. ஸோ இப்போ ப்ளூ ஆனதுக்கப்புறம் உங்களால் அதை பெருசு பண்ணவும் முடியும், சின்னதாக்கவும் முடியும். புரிஞ்சுதா? இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போது வேறு என்ன இருக்குது அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நோடை வந்து எங்கே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஆப்ஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பார்க்குறப்போ வந்து இது ஒரு நோட், இங்கே ஒரு நோட் இருக்குது. ஸோ இந்த நோடை நான் வந்து என்னால் மூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதில் இப்போ கீழே, இப்போ இந்த நோடை நான் மூவ் பண்ணுன்னா எனக்கு ஹைலைட் ஆன தெரியுதா, ப்ளூ கலர் ஆயிடுச்சா. இப்போ என்னால் வந்து இந்த நோடை வந்து இங்கே கொண்டு போக முடியும். லைக் வைஸ் எல்லா நோடையும் என்னால் மாற்ற முடியும். எனக்கு வந்து ஈவனாக நோட் வேணாம் அப்படின்றப்ப இப்படி பண்ணிக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரோட் போகணும், இப்படி 4 ரோட் போகணும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, எனக்கு இப்போது வந்து இது ஈவனாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி நோட் வந்து கண்ட இடத்துல இருக்க வேணாம் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே ஹோவர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அது ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ப்ரெஸ் ஆல் ப்ளஸ் ஏ டு டிஸ்ட்ரிபியூட் நோட்ஸ் ஈவன்லி ஆன் சர்க்கிள். இப்போ அதை நான் பண்ணுறேன், ஆல் ப்ளஸ் ஏ மாறினது தெரிஞ்சா. ஸோ இது வந்து ஈவனாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து சர்க்கிள் மோடில் நமக்கு இருக்க ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த சர்க்கிள் என்ன கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன், பெருசு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போது என்டர் கொடுத்துட்றேன், வந்துருச்சா? சூப்பராக இருக்கா? இதுதான் வந்து அரேஞ்சட் சர்க்கிள் மோட் நமக்கு பண்ணி கொடுக்குது. ஓகே, அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கர்வ் மோட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு லேஅவுட் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இப்படி ரெண்டு ரோடு இருக்குது, அதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு
நமக்கு இது ஆப்ஷன்ஸ் கொடுக்குது இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆர் கிளிக் டு சேஞ்ச் கிரியேட் டைரக்ஷன். ஸோ எனக்கு இந்த நோட்லேருந்து நான் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். இப்போது எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்படி இதை அது கர்வியாக கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லுது. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மைனஸ் எது எது ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு வந்து எந்த சேஞ்சுமே நடக்கலை. ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம என்ட்ரு அடிச்சுட்டா கர்வ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுது. அண்ட் இதே வந்து அண்டர் கிரவுண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ இங்கே அண்டர் கிரவுண்டில் நமக்கு ஒரு நோட் இருக்குது, ஹோல் ஷிஃப்ட் டு அண்டர் கிரவுண்ட் மோட் அப்படின்னு சொல்லி தான் ஷிஃப்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போது வந்து நான் ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன், அது க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து கர்வியாக நமக்கு ஒரு அண்டர் கிரவுண்டில் நோடை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அன்லாக் செக்மெண்ட் மோட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறையா இடத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குயிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஷிப்பிங் ஹார்பர் போகிறோங்க, கார்கோ ஹார்பர் இருக்குல்ல, இப்போ இங்கே போடலாம். ஓகேவா, போட்டுட்டு இந்த ரோடை உங்களால் செலக்ட் பண்ணவே முடியாது. தெரியுதா, இந்த ரோடு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணால் இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், இந்த ரோடு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி இன்னொரு மாடல் இருக்குது, டச் தீஸ் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நோடை அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே தான் இந்த மாடலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னா, இப்போது இந்த ரோட் இந்த செக்மெண்ட் வந்து நமக்கு அன்லாக் ஆகிடுச்சு. இப்போது ஒருவேளை நம்ம இதை வந்து சிக்ஸ் லைன் ரோடாக வேணும் அப்படின்னா, நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். முன்னாடி இது மாதிரி பண்ண முடியாது, இப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் அந்த அன்லாக் செக்மெண்ட் மோட் பண்ணுது. இது இல்லாமல் இன்னொன்று பண்ணோம். ஓகே, இந்த மோடை பற்றி காட்டணும் அப்படின்னா, நான் குயிக்காக வந்து ஒரு இன்டர்செக்ஷன் மாதிரி பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்களுக்கு இந்த ரோடு வேணாம், நான் அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இதை டெலீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கேருந்து இதை டெலீட் பண்ணுறோம். ஸோ பை மிஸ்டேக் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே இருக்க எல்லா செக்மெண்ட்ஸ் வந்து டெலீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ அதுவே நான் பண்ணுறேன், திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மெயினாக என்ன, இந்த மேலே இருக்க இந்த எலிவேட்டட் பீஸை மட்டும் டெலீட் பண்ணும், கீழே இருக்கிறது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிளிக் டு லாக் தி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுதா, ஓகேவா பண்ணிட்டேன். இப்போது இதையும் கிளிக் டு லாக் தி செக்மெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் மேலே இருக்க இந்த பீஸை நான் டெலீட் பண்ணலாம். அண்ட் இந்த பீஸை என்னால் தொடக்கூட முடியாது, இந்த செக்மெண்ட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, லாக் பண்ணி வச்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இது நம்ம ரொம்ப சீரியஸாக ஒரு இன்டர்செக்ஷன் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு, இல்லை ஒரு லே அவுட்டே பில்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ பை மிஸ்டேக் நம்ம வந்து மவுஸ் வந்து டபுள் கிளிக் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஏரியாவில் நம்ம வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு, செக்மெண்ட்டை லாக் பண்ணிவிட்டு பண்ணுறது நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பேரலல் மோட். இதுதான் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த மோட் வந்து நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். அண்ட் அந்த க்ரியேட்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம எத்தனையோ தடவை ஹைவே க்ரியேட் பண்ணுறப்போ எல்லாமே பேரலெல்லாம் கொண்டு வர முடியுதா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், நடக்கவே நடக்காது, எவ்வளோ க்ளோஸ்லையும் நம்மளால் கொண்டு வர முடியாது. பட் ஆனால் இந்த மோட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த ஒரு ஹைவே போட்டேன், அண்ட் இப்போது வந்து க்ரியேட் பேரலல் மோட் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டேன், இங்கே காமிச்சிருச்சாது. அண்ட் இதுக்கப்புறம் தான் இதோட அருமையான விஷயங்களே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த அவங்க டூல் டிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரெஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப்செட். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ க்ளோஸ் நான் கொண்டு வர முடியுமோ பண்ண முடியும். மைனஸ் கொடுத்தா அண்ட் ஈக்குவல்ஸ் கொடுத்தா என்னால் அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இப்போது இதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும். எனக்கு வந்து ஒரு ரோடு மேலே ஒரு ரோடு கீழே வேணும் அப்படின்னா, ஓப்பன் ப்ரேசஸ். இப்போது இது வந்து கீழே போய்கிட்ருக்கு, அண்டர் க்ரௌண்டில் போகுது. அண்ட் இது வந்து எலிவேட்டட் பீஸாக வருது. ஓகேவா, 10 meters இருக்குது. என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன், எனக்கு பேரலெல்லாம் வந்துருச்சா. இதுக்கப்புறம் ஃபர்தராக என்னால் ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். நான் இங்கே இப்படி பண்ணால் போட்டுக்கலாம், அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஈஸியாக வரும். ஸோ ரொம்ப அழகான வந்து ஒரு பேரலல் ரோடு வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சு, கஷ்டமே படாமல். க்ரியேட் கனெக்ஷன் மோடில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மோட் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ரெண்டு நோடையும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருச்சு. போன அப்டேட்டில் வந்து நம்மளால் இந்த ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை மூவ் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியாது. பட் இந்த அப்டேட்டில் இப்படி ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக நம்மளால் வந்து எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? என்னால் அதை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி என்னால் மூவ் பண்ணிக்க முடியுது. அண்ட் இந்த சர்க்கிள் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. ஒரு பாயிண்டில் இந்த ப்ளூ சர்க்கிள் வரும், வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அல்ல டிக்ரீஸ் பண்ண முடியும். மவுஸை வந்து நான் பெருசு அப்படியே கிராஜுவலாக வெளியில் கொண்டு போகிறப்போ எனக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியஸ் ஷ்ரிங்க் பண்ணுன்னா அதை அப்படியே உள்ளே கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு சர்க்கிளுமே வந்து பெருசாகிடுது, அதுவே பண்ணால் ரெண்டு சர்க்கிளும் மைனஸ் ஆகிடுது, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணணும். அப்போது இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டேன், அண்ட் இதே மாதிரி இதையும் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ண முடியுது. எனக்கு என்னென்னா எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க திரும்ப ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் இதை என்டர் ப்ரெஸ் பண்ணுன்னா ரெண்டு நோடுமே வந்து என்ன சொல்கிறது, இந்த இடத்துல நமக்கு வந்து தப்பாக வருது. எனக்கு அதை மட்டும் இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. என்னென்னா எய்தர் இந்த பீஸை வந்து நம்ம எலிவேட் பண்ணலாம் இல்லை அண்டர் க்ரௌண்டில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் அவங்க ஆட் பண்ணாங்கன்னா இந்த மாட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராகிடும். அது ஒன்று தான் நான் வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து எதிர்பார்க்குறது. ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் ஆகிறது தெரியுதா? டபுள் கிளிக் டு ஆட் அ கர்வ் டு திஸ் லைன் அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு சர்க்கிள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்து கர்வ் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த பீஸை வந்து எலிவேட்டடாக கொண்டு வா அப்படின்றது ஆப்ஷன் மட்டும் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் அடுத்த அப்டேட்டில் எதிர்பார்க்குறேன். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடோட ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், இதில் வந்து பில் பண்ணுற ரோடுக்கு எதுக்குமே வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்கவுங்க கேம் பிளேயை பொறுத்து நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஆறு ஆப்ஷன்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நண்பாஸ் என்ன நினைக்கிறீங்க இந்த அப்டேட் பற்றி? எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பர்சனலாக எனக்கு வந்து மூவிட்டுக்கு அப்புறம் இந்த மாட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த அப்டேட்டில் இவங்க வந்து யூசர் இன்டர்ஃபேஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு ரேடியஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கனெக்ஷன் மோடில் ஒரு நடுவில் ஒரு கர்வ் இன்செர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படின்னு நிறையா பியூட்டிஃபுல்லாக வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் தான், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சின்ன பையன்தான் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ தப்பு குறையாத ஏதாவது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சரி பண்ணிடுறேன். என்ன தப்பாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கிரியேட்டர், நீங்கள் வியூவர் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வேணாம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து எதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொன்னால் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இது வந்து மியூச்சுவல் ஹெல்ப் தான். நீங்கள் எப்படி என் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து சிஎஸில் உங்கள் சிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டீல், ஓகேவா? ஆல்ரைட், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், August 26 வந்து 200 சப்ஸ்ன்ற அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். அப்படியே எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணிடும் பார்ப்போம். ஓகே, நம்ம நண்பர்கள் கிளப் வந்து பெருசாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் அலாட். அண்ட் இந்த வீடியோட சீக்ரெட் கோட் கனெக்ஷன் மோட் ராக்ஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பயங்கர ஹாட் டைம், ஸோ பி சேஃப், டேக் கேர், அண்ட் பாய் நண்பா.